அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ பண்ணதில்ல. ஆக்சுவலி நான் ட்ரெஸ்ஸஸ் வாங்கவே மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும், மினிமலிஸ்ட். பட் ரீசெண்ட் டேஸில் இப்போ நான் வாங்கினேன் கொஞ்சம் ட்ரெஸ், அதுவும் இன்ஸ்டாகிராம்லேருந்து. பிகாஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப நாளாக எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ட்ரெஸ்ஸஸை சீப்பாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் வர்ஸ்ட் எல்லாமே மிக்சராக இருக்குது. ஸோ தட் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கினா இதெல்லாம் நோட் பண்ணிக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ பேசிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் இந்த ட்ரெஸ் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வாங்கினேன். இதோட பேஜ் என்னன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், ஆனால் சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்ன்றதை அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே அது உண்மை தான். உள்ள லைனிங் காட்டன் லைனிங் இருக்கும்ன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் உண்மை தான். ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம வெளியில் கொடுத்து இந்த மாதிரி தைச்சா கூட பர்ஃபெக்டான ஃபிட்டிங் இருக்காது. இல்லை நம்ம வந்து ரெடிமேட் வாங்குகிறோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபேப்ரிக் இருக்காது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் இல்லையா. இல்லை ரெண்டுமே இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4000 ருபீஸ். ஓகே, 4000 ருபீஸ்க்கு நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும், 7 மீட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா ஃபுல் லென்த்து ஸ்லீவ்ஸ் எல்லாம் வருது. ஸோ 7 மீட்டர் ஒரு கிளாத்தை வாங்கி உள்ள லைனிங் வாங்கி நம்ம தைக்க கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் ஒரு 2500-3000க்குள்ளே முடிஞ்சிடும். பட் என்னென்னா பர்ஃபெக்டான ஸ்டிச் இருக்குமானா அது கொஞ்சம் டவுட். இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பிகாஸ் சைடில் வந்து ஒரு ஜிப் இருந்தது. மோஸ்ட்லி இந்த சைட் ஜிப்லாம் இருக்கும்போது ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். இதுக்கு வந்து ஒரு பேண்ட் ஷால் எல்லாமே இருக்குது. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபிட்டிங் வைஸ். அதில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த நெயில்ஸ்லாம் சில சமயம் பட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடல, அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இது. பட் காட்டன் வந்து நமக்கு வெக்கையாகவே இருக்காது இல்லையா. சேம் திங் இதுலேயும் வந்து உங்களுக்கு டோ இட் இஸ் சிந்தட்டிக் ஜார்ஜெட் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட். பட் ஒரே ஒரு விஷயம், 4000க்கு வர்த்தா அப்படின்னா இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி கிரியாத மெட்டீரியலாக கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ யா, மெயின் திங் இந்த ஃபிட்டிங்க்கே இது வந்து நம்ம கொடுக்கலாம். பர்ஃபெக்டாக ஒரு ஃபிட்டிங் இருக்குது. ஸோ இதே மாதிரி யாராவது தைச்சு தந்தாங்க அப்படின்னா மேபி 2500-3000 அந்த மாதிரி ஆகும். ஸோ எஸ் வர்த் இது. பட் என்னென்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பெருசாக ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வாங்கலை. ஸோ அதனால் ஐ தாட் ஐ கேன் இன்வெஸ்ட் ஆன் திஸ். ஸோ இது லாஸ்ட் இயர் வாங்கினது. ஸோ இப்போ மென்ஷன் பண்ணுறேன், நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான், வெப்சைட் மூலமாக ரன் பண்ணுறாங்க, அப்படி தான் வாங்கினேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் எல்லாருக்குமே ஃபுட்னால் பிடிக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கியூ கேஸ் அப்படின்ற வெல்பியும் இது வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து கிளினிக்லே டெஸ்ட்டு, டைஜஷனை க்ளீன் பண்ணும், ஹெல்த்தி இன்டெஸ்டைனை ப்ரொமோட் பண்ணும். இது வந்து ப்ரோபயோட்டிக் ஹெல்த்தி சப்ளிமெண்ட்ரி. இது ஆக்சுவலி இதில் வந்து நேச்சுரலி பிளான்ட் டிரைவ்ட் இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்காங்க, லைக் அஜ்வின் ஆயில், தில் ஆயில், ஃபெனோல் ஆயில் அந்த மாதிரி. இது வந்து வீகன் மோ, நான் ஜியாமோ, குரூவல்ட்டி ஃப்ரீ, சுகர்ஸ் எதுவுமே சேர்க்கல, ஆல் நேச்சுரல். உங்கள் டாக்டர்ஸை கேட்டுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, இது கட்டாயம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கீழே கொடுக்குறேன், லைக் 1 or 2 சப்ளிமெண்ட்ரிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 வந்து லிபாஸ்னு ஒரு ப்ராண்ட், நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு ரேண்டமாக டே போட்டிருக்கும் போது. ஆக்சுவலி எனக்கு வந்து மரூன் கலர் நிறையா இருக்குது, பட் எக்ஸாக்ட் மரூன் இல்லை, ப்ரௌன், டார்க் ப்ரௌன். ஆக்சுவலி டார்க் ப்ரௌன் மரூன்னு அப்படி இருக்கும், சூப்பரான ஒரு ஷேட், ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எனக்கு ப்ரிண்ட்லாம் ரொம்ப பிடிக்காது, பட் சீரியஸ்லி இந்த ப்ரிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மினிமலாக இருந்த மாதிரி இருந்தது, இத்தனிக்காக இருந்தது. இன்னொன்று எனக்கு காட்டன் தானே வேணும்னா, இது வந்து சில்க் காட்டன். நிஜமாகவே இதோட ஃபேப்ரிக் மெட்டீரியல் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ட். இன்னொன்று நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1300 ருபீஸ்க்கு தான் நான் அது வாங்கினேன். ஸோ அதுக்கு ஸ்டிச்சுடான ஒரு இது, பலாசோ பேண்ட் வரும், சி பலாசோஸ் பேண்ட் வரும், சூப்பர் கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி பாக்கெட் கூட இருக்குது, ஐ திங்க் பாக்கெட் இருக்குது, சி இந்த மாதிரி தான் இருக்குது. தோ நம்ம சம்மர் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபுல் மெட்டீரியலுமே இந்த மாதிரி தான் இருக்குது.
ஷால் அதை விட சூப்பராக சாஃப்டாக இருக்குது. 1300 ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் வர்த். இது வந்து தோ இட்ஸ் அ சில்க் காட்டன், அது வந்து வெக்கையாக இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து எக்ஸ்எஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வாங்கிட்டு எப்பயுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து டேக்லாம் பிரிப்பேன், பட் யூஸ் பண்ணாமே நான் டேக் பிரிச்சிட்டேன், தலைக்குள்ளேயே போகலை ஆக்சுவலி. அப்புறம் தான் போய் டக்குன்னு செக் பண்ணி பார்த்தா என்னோடய ஷோல்டர் சைஸ் வந்து 14. நான் தான் தப்பாக ஆர்டர் பண்ணியிருக்கேன், லைக் எஸ் ஆர்டர் பண்ணியிருக்கணும், எக்ஸ்எஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அஃப்கோர்ஸ் நம்ம ஷோல்டர் சைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் உள்ளே போகும். ஷோல்டர் சைஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஷோல்டர் சைஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தலை உள்ளே வெளியே போகும். ஸோ நான் 14 பதிலாக, ஐ மீன் ஷோல்டர் சைஸ் 14 எனக்கு எஸ்ல வாங்கியிருக்கணும். எக்ஸஸ் வந்து ஷோல்டர் சைஸ் 13.5. நான் தப்பாக வாங்கினால இது எனக்கு உள்ளேயே போகலை லிட்ரலி. பிஃபோர் தட் நான் டேகை வந்து பிரிச்சிட்டேன். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்னால் மாற்ற முடியல. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ரிட்டர்ன் பாலிசியில் வந்து டேக் பிரித்தா வாங்க மாட்டோம்னு சொல்லி போட்டாங்க. ஸோ 1300 போச்சு அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா, உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. லிட்ரலி நான் ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணலை, பட் என்னோடய சிஸ்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்தது. நான் இங்கே பிக்சர் எங்கேயாவது அப்லோட் பண்ணுறேன் ஒன்ஸ் தான், பட் அவள் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டா. பிகாஸ் நான் மினிமலிஸ்ட்னா, அவள் வந்து ஃப்ரூவல் மினிமலிஸ்ட், அவள் சுத்தமாக ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டாள். ஸோ வேணான்னால ஐ தாட் ஐ கேன், உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து 1400+ ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ நான் 1300 தான் வாங்கினேன். நான் ஒன்ஸ் வாங்கிட்டேன், அந்த டேக் பிரிச்சனால ஐ தாட் 1250 உங்ககிட்ட யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொடுத்துடலான்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்கில் பிங் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ ட்ரெஸ்லாம் நான் சேல் பண்ணலைங்க ஆக்சுவலி. இது வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய சிஸ்டர் தவிர வேணான்னு சொல்லிட்டா, சின்ஸ் அவள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் என்னை விட மோசமாக வாங்க மாட்டா, அதனால தான் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். எக்ஸஸ் தான், நாட் மோர் தென் தட். ஷோல்டர் சைஸ் வந்து 13.5, ஓகே, அனுப்பிச்சு வச்சிடுறேன். நோ ஷிப்பிங் சார்ஜ், 1250 ருபீஸ். மலர் லேபிள் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், இது ரொம்பவே ஃபேமஸ் தான். ஒரே ஒரு கேர்ள் அவங்க தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் கூட காமிக்காமல் மிரர் செல்ஃபி மாதிரி அனுப்புவாங்க, லைக் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட ஸ்டைல் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் என்னோட பர்சனல் ஸ்டைல் ஃபேவரட் அந்த மாதிரி இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது, அவங்க கமெண்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, யாருமே கமெண்ட்டும் பண்ண முடியாது, அவங்களும் ரிப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் எனக்கு ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது. வெப்சைட்டில் போய் பார்த்தா ஒரு ஃபேப்ரிக்கோட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, பட் ஸ்டில் மோஸ்ட்லி அதில் ரயான் 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 தான் போட்டிருந்தது. ஸோ எனக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் வேணும். ஸோ ஃபைனலி நான் ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், காட்டன் ட்ரெஸ். நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இங்கே எங்கேயாவது காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, செம்மையாக இருந்தது. பேசிக்லி என்னென்னா, பஃப் ஸ்லீவ்ஸ், அந்த ஃபுல் ஏலைன் ட்ரெஸ் வந்து என்னென்னா நிறைய துணி சேர்த்துருப்பாங்க. ஸோ தட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராண்ட்லலாம் 2500 அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இங்கே பார்க்கும்போது 899 இருந்தது, ஷிப்பிங்கோடு சேர்த்து 900 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நம்பி நான் வாங்கினேன். சி, நிஜமாகவே அதில் உள்ள மாதிரியே ஸ்டிச்சிங் இருந்தது, ஸ்டிச்சிங் இருந்தது ஒன் திங். பட் என்னோட பர்ஃபெக்டாக என்ன நான் அதில் உள்ள மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி, அதில் உள்ள மாதிரியே மெட்டீரியல் இருந்ததானா கிடையாது. அதில் வந்து காட்டன் மெட்டீரியல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் எனக்கு வந்திருக்கிறது வந்து ரேயான் மெட்டீரியல். சி, இதுதான் அந்த ட்ரெஸ். நான் வந்து சைஸ் கூட ஆலோ எக்ஸஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சி, செம்ம பெரிய மெட்டீரியல், அதே மாதிரி ஃப்ளோயாக இருக்குது. பட் என்னென்னா, இந்த இந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள், ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை, ஒரு மாதிரி ஒரு சீப்பான கிளாத் வாங்கி தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இதோட ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இதோட ஃபேப்ரிக், எனக்கு காட்டன் ட்ரெஸ் எப்படி இருக்கும், ரேயான் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ காட்டன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் ஒரு 100 ருபீஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணினா தான் அதை வேர் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம 2500 ருபீஸ் கொடுத்து இந்த பெரிய பிராண்டில் உள்ளதே கூட வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ லிட்டில் ஐ வாஸ் டிசப்பாயின்ட் ஆக்சுவலி. ஸோ இதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். தோ அதில் வெப்சைட்டில் ஒரு காட்டன் கொடுத்தும் ரேயான் கொடுத்துருக்காங்க, ஐ டோன்ட் நோ அவங்க எதுக்காக அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. லிட்ரலி ஐ ஃபீல் சோ பேட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அன்புடன் பிரியா. பை பை.